கோவை மாவட்டத்தை பொறுத்தவரையில் நம்ம கேரளா தமிழக எல்லையில் அமைந்துள்ள ஒரு மாவட்டம். குறிப்பாக தமிழகத்திலேயே கொரோனா தொற்று அதிகமாக பரவி இருந்த ஒரு மாவட்டம். கிட்டத்தட்ட 5000 வரைக்கும் தினசரி தொற்று இருந்த ஒரு மாவட்டம். படிப்படியாக தமிழக அரசு எடுத்த முயற்சியினால் மாண்பும் முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க அனைத்து துறைகளும் ஒருங்கிணைத்து எடுத்த முயற்சியினால் இன்றைய தினம் கிட்டத்தட்ட 368 என்ற நிலையில் குறைந்துள்ளது. 36.8 டோட்டல் பாசிட்டிவிட்டி டெஸ்ட் பாசிட்டிவிட்டி ரேட்டிலிருந்து தற்பொழுது கிட்டத்தட்ட 2.5% டெஸ்ட் பாசிட்டிவிட்டி ரேட்டுக்கு வந்துள்ளது. இந்த தருணத்தில் கேரளா மாநிலத்தில் இந்த நம்ம மாவட்டத்தை ஒட்டி இருக்கிற பால்காட் திருச்சூர் போன்ற மாவட்டங்களில் தொற்றோட விகிதம் அதிகமாக இருக்கும் சூழ்நிலை கருத்தில் கொண்டு நம்ம மாவட்ட எல்லையில் அமைந்துள்ள 13 சோதனை சாவடிகளும் வந்து பலப்படுத்தி இந்த கோவை மாவட்டத்திலிருந்து கேரளாவுக்கு போகிறதும் கேரளாவிலிருந்து கோவை மாவட்டத்துக்கு வருகை உள்ள அனைத்து சாவடிகளையும் வந்து நாங்கள் ஸ்ட்ரெங்தன் பண்ணியிருக்கோம். குறிப்பாக இன்றைய தினம் நம்ம வாளையார் சோதனை சாவடியை ஆய்வு செய்துள்ளேன். நேற்றுக்கு வால்பாறை பகுதியில் உள்ள வால்பாறை, அதேபோல் மீனாட்சிபுரம், கோபாலபுரம் நடுப்புள்ளி போன்ற சோதனை சாவடிகளும் நாங்கள் ஆய்வு செய்து ஸ்ட்ரெங்தன் பண்ணியிருக்கோம். கேரளாவிலிருந்து வர்ற அனைத்து மக்களும் வாகனங்களும் கண்டிப்பாக இ பாஸ் கையில் வைக்க வேண்டும். அதே போல் வரும் பயணிகளோட வெப்ப பரிசோதனை வந்து கண்டிப்பாக இந்த சாவடிகளில் சோதனை சாவடிகளில் எடுக்கப்படும். வருவாய்த்துறை, காவல்துறை, உள்ளாட்சித்துறை போன்ற துறைகள் ஒருங்கிணைத்து நாங்கள் கிட்டத்தட்ட 24 மணி நேரமும் இயங்குவதற்கு குழுக்களை அமைத்துள்ளோம். தற்பொழுது நம்ம கோவை மாவட்டத்தில் தொற்றோட விகிதம் படிப்படியாக குறைந்து வந்துள்ளது. இன்னும் அது வந்து தரைமட்டத்தில் கொண்டு வரதுக்கான மேல் நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றது. சார், இப்போ கேரளாவில் வந்து எல்லையில் பார்த்தீங்கன்னா அந்த கோவிட் பாஸ் நம்ம மாநிலத்தை பொறுத்தவரையில் இப்போ கடைசியாக வந்த அரசாணையின் படி நம்ம வந்து இ பாஸ் மட்டும் கட்டாயப்படுத்தியுள்ளோம். இ பதிவு, அந்த இ பதிவு டிஎன் இஜியை விட இ ரெஜிஸ்டரில் வந்து இ பதிவு செய்து அந்த இ பதிவில் பதிவு செய்தவளே நாங்கள் வந்து அடுத்தடுத்த தினங்களில் வந்து நாங்கள் கட்டுப்பாடு அறையிலிருந்து வந்து ஃபாலோ பண்ணுறோம். அவங்களுக்கு வந்து ஏதாவது அறிகுறிகள் இருந்தால் அவங்களை தொடர்பு கொண்டு அவங்களோட டெஸ்ட் எடுக்கிறதுக்கும் சிகிச்சைக்காக எடுக்கிறதுக்கும் அது மக்களுக்கு எளிதாக வந்து பயணம் செய்வதற்கான ஒரு வசதி வந்து நம்ம மாநிலத்தில் செய்துள்ளது. இப்பதிவுகளில் வந்து ஒரு சில இது இருக்கு, இறப்பு, அதே போல் வந்து திருமணம் போன்ற ஒரு சில நிகழ்வுகளில் பங்கேற்பதற்கு இது உண்டு. மற்றபடி ஏதாவது ஹாஸ்பிட்டல் அட்மிஷன், அதே போல் பிஸ்னஸ் விசிட், இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி இருக்குது, அந்தந்த கேட்டகரியில் உட்பட்டு தான் வர முடியும். இல்லாமல் வந்து சுற்றுலா பயணிகள்லாம் வந்து வர்றதுக்கு தடை உள்ளது. அதே மாதிரி கோவையில் கொரோனா வந்து 400 வந்துருச்சு. இப்போ இதை வந்து தொடர்ந்து வந்து கட்டுப்படுத்துறது மக்களுக்கு என்ன சார் கோரிக்கை? பொதுமக்கள் இப்போ வந்து நான் வந்து ஆரம்பத்தில் சொன்னபடி நம்ம தமிழக அரசு எடுத்த நல்ல முயற்சிகள்னாலும் பொதுமக்கள்னு ஒத்துழைப்பு இது ரெண்டும் சேர்ந்து வந்தனால தான் நம்ம வந்து கிட்டத்தட்ட இந்த 1.5 மாதத்தில் நம்ம தொற்றோட விகிதத்தை வந்து ஒரு நல்ல அளவுக்கு குறைக்க முடிந்தது. இந்த ஒத்துழைப்பு வந்து தொடர்ந்தும் நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம், பொதுமக்களோட ஒத்துழைப்பு. குறிப்பாக இப்போ வந்து தளர்வுகள் வந்து இருக்கும் சூழ்நிலையில், இந்த ஊரடங்குக்கு தளர்வுகள் விதிக்கப்பட்ட சூழ்நிலையில் பொதுமக்கள் வெளியில் வரும்பொழுது அவங்க கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும், சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் போன்ற கோவிட் அப்ரோப்ரியேட் பிஹேவியர்னு சொல்லுவாங்க, அந்த கோவிட் அப்ரோப்ரியேட் பிஹேவியர் வந்து நல்லபடியாக கோவை மக்கள் வந்து பின்பற்றாங்க. தொடர்ந்து இதே ஒத்துழைப்பு நாங்கள் எதிர்பார்க்குறோம்.